வணக்கம் இனிய மக்களே, நான் உங்கள் குட்லக் கிருஷ்ணா பேசுகின்றேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஆனியன் வெங்காயம் எப்படி வாங்குவது, நாசிக்கில் வந்து எந்த கான்செப்டில் வாங்குவது அப்படிங்கிறது. எந்த கான்செப்ட்னாக்கா, நமக்கு வந்து வெங்காயம் வாங்குறதுக்கு ரெண்டு கான்செப்ட் இருக்குங்க. ஒன்று வந்து கமிஷன் சிஸ்டம், ஓகேங்களா. இன்னொன்று வந்து பில்டி சிஸ்டம். ஸோ ரெண்டு சிஸ்டத்தை பற்றியும் நான் உங்களுக்கு விவரமாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. பாதியில் பார்த்துட்டு அதோட நிப்பாட்டுட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி திரும்ப திரும்ப இது என்ன சார் அது என்ன சார் தயவுசெய்து அதை மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா அது வந்து நமக்கு நிறைய நேரத்தை விரயமாக்குது, எரிச்சலும் கொஞ்சம் உண்டாக்குது, ஓப்பனாக சொல்ல போனாக்கா, ஓகேங்களா. நாங்கள் அதுக்கு தான் மெனக்கட்டு இந்த வீடியோலாம் ரெடி பண்ணி போடுறோம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணோம், அப்போ தான் நிறைய வியாபாரம் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தாக்கா அது பழங்கால கதை மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் கல் உடைக்கிற காலத்தில் இருக்குது, மறுபடியும் வந்து போன மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக, ஓகேங்களா. அதனால தான் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து சிரமம் எடுத்து இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாக்கா எனக்கு கால் பண்ணுங்கள். பார்க்காம திடீர்னு கால் பண்ணிவிட்டு டவுட்டுக்கு மறுபடியும் கேட்டு இது பண்ணாதீங்க. உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட், ஓகேங்களா. ஸோ ஏன்னாக்கா உங்களுக்கு எப்படி டைம் வேஸ்ட்னு கேட்டிங்கனாக்கா, மறுபடியும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக மறுபடியும் வந்து நீங்கள் ரீவைண்ட் பண்ணியோ இல்லை ஃபாஸ்ட்வேர்ட் பண்ணியோ நீங்கள் எனி டைம் எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேங்களா. பட் இதே நேரிலேயே நீங்கள் தொலைத்தொடர்பில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அவ்வளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறது எங்களுக்கும் பொறுமையாக இருக்காது, மறுபடியும் நாங்கள் சொல்கிற வேகத்தில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தியும் இருக்காமல் போகலாம். அதனால தான் இந்த வீடியோ நம்ம வெளியிடுறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க, நன்றி. ஸோ முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது கமிஷன் சிஸ்டம், ஓகேங்களா. ஸோ கமிஷன் சிஸ்டம் பேசிக்கலி என்னன்னாக்கா, நீங்கள் வந்து நாசிக்குக்கு டைரெக்டாக வரணும் சார். ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக நாசிக் வந்து கொள்முதல் பண்ணுறது தான் உங்களுக்கும் சேஃபு எங்களுக்கும் சேஃபு. அப்படி வரும்போது அங்கே மண்டியில் ஆக்ஷன் நடக்கும், அதாவது ஏலம், ஓகேங்களா. இந்த ஏலம் நடக்கும்போது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, வெளியே ஆட்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அந்த ஏலத்தில். யார் இருந்தாலும் வந்து அந்த லைசன்ஸ்டு பர்சன் தான் வந்து அங்கே இருக்கிற லோக்கல் வில்லேஜில் இருக்கிற லைசன்ஸ்டு பர்சன் தான். அந்த வில்லேஜில் இருக்கிற யாரோட கூட மறுபடியும் அந்த ஏலத்தில் பங்கேற்க முடியாது. அவங்க லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கணும் அந்த ஏபிஎம்சி மண்டியில், அவங்க மட்டும்தான் அந்த லைசன்ஸ் ஹோல்டர் மட்டும்தான் அந்த ஏலத்தில் பங்கேற்க முடியும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 9 மணிக்கு ஏலம் ஆரம்பிக்கும், அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஒரு 400-500 வண்டி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுக்கு சார் எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கு, இந்த சைஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுமாதிரி தான் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, எனக்கு 45-50 mm இவ்வளோ வேணும், 55-60 mm இவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இடத்துல எடுத்து உங்களுக்கு கொடுப்போம், ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து இதை மார்க் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துகிற பிறகு நீங்கள் வந்து நம்ம ஷெட்டுக்கு போய் வெயிட் பண்ணணும், ஓகேங்களா. அப்போ நம்ம ஏலத்தில் நம்ம எடுக்கிற பொருள் அங்கே ஷெட்டுக்கு வரும். அங்கே வரும்போது உங்கள் சப்போஸ் உங்கள் பேர் வந்து குமார்னாக்கா கேன்னு போட்டிருக்கோம், சிவானாக்கா எஸ்ன்னு போட்டிருக்கோம் அந்த பில்லில், தங்கராஜ்னாக்கா டீன்னு போட்டிருக்கோம், அதுமாரி ஏதோ ஒரு மார்க்கிங் போட்டு அனுப்புவோம். அப்போ அந்த பில்லும் அந்த வண்டியும் வரும்போது நீங்கள் முதல்ல அந்த வண்டியில் முதல்ல பார்த்துணும், உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பொருள் இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு நீங்கள் ஓகே சொன்ன பிறகு தான் அந்த சரக்கை நம்ம அது குடோனில் இறக்குமதி பண்ண போகிறோம், இறக்க போகிறோம் நம்ம ஆக்சுவலாக, ஓகேங்களா. இறக்கிட்டு பிறகு சார் நான் இது மாதிரி கேட்டேன் இது மாதிரி இறக்கிருக்கீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து விவசாயிக்கு நமக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகும், அது நிறைய ப்ராப்ளம் உண்டாக்கும். அதனால் இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்த்துடணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பார்த்துட்டு பிறகு அந்த இறக்குன ஸ்லிப்பும் அந்த பர்டிகுலர் வண்டி கூட வந்த ஸ்லிப்பும் அப்புறம் இட சீட்டும் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் அதை சைன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகே. இப்போ அப்படி பண்ணும்போது ஒரு 5, 10, 15 வண்டி அத்தனை வண்டி வாங்குறோமோ உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி வாங்கின பிறகு டோட்டலாக வந்து உங்களுக்கு பில் வந்துடும், இத்தனை வண்டி வாங்கியிருக்கோம் இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்ற, அதாவது பர்ச்சேஸ் பேசிக் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்துடும். அந்த பேசிக் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அதாவது நம்ம விவசாயி கொடுக்குற காசு அது, ஓகேங்களா. அதுக்கு மேலே 1.05% வந்து ஏபிஎம்சி மண்டிக்கு நம்ம வந்து சார்ஜ் கொடுக்கணும், ஆக்சுவலாக ஃபீஸ் கொடுக்கணும், மண்டி ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அதை, 1.05%. ஓகே, 100 ரூபாய் வாங்கியிருக்குனாக்கா 1 ரூபாய் 5 காசு வந்து மண்டிக்கு கொடுக்க வேண்டியிருக்கோம். அதேமாரி 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாக்கா அடுத்து 4% வந்து எங்களுக்கு வியாபாரி எங்களுக்கு இருக்க ஏலத்தில் எடுக்கிறோம்ல நாங்கள் எங்களுக்கு எங்கள் கம்பெனி சாக்கு 4% கொடுக்க வேண்டியிருக்கோம், சரிங்களா. இதுதான் 2வது செலவு. 3வது செலவு வந்து லேபர் செலவு. ஒரு லேபருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ரேட்டில் 380 ரூபாய் ஆகுதுங்க, ஓகேங்களா. அப்போ 380 ரூபாய்னா எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க இன்றைக்கி, 15 பேரா 12 பேரா 18 பேரா, எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு பெருக்கிட்டு அதை கணக்கு போட்டுக்கணும், 380 ரூபாய் மினிக்கு, ஓகேங்களா. அது தவிர அந்த லேபர் வந்து போகிறதுக்கு உண்டான ஆட்டோ சார்ஜும் அதில் ஆட் பண்ணப்படும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்த செலவு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து கோணி செலவு. சப்போஸ் நீங்கள் ரெட் மெஷ் பேக் எடுக்கிறீங்கனாக்கா ஒரு பையுடைய காஸ்டிங் வந்து இன்றைய நாளில் 14 ரூபாய். இதே நீங்கள் சாக்கு போய் எடுக்கிறீங்க, ஜூட் பேக் எடுக்கிறீங்கனாக்கா
அதோட காஸ்டிங் வந்து 35 ரூபாய். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன பை வேணுமோ அந்த பையுடைய விலை எத்தனை பை ஏற்றிருக்கோம். ஏன்னாக்கா ஒரு வண்டியில் சில டைம்ஸ் 496 பை ஏற்றுவோம், ஒரு வண்டியில் 516 பை ஏற்றலாம். எத்தனை பை வண்டியில் ஏற்றிருக்கோ அது தகுந்த மாதிரி அதை பெருக்கிட்டு கணக்கு போட்டுருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து அந்த லோடிங் சார்ஜ், அந்த லோட்மேனுக்கு லோடிங் சார்ஜ் 130 ரூபாய் ஒரு டன்னுக்கு மினி ஆட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும் சார். ஆக்சுவலாக அட்வான்ஸ் மினிமம் 1 லாக் கொடுத்தா தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அட்வான்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வரவு வந்து என்னங்கிறது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, அது 1 லாக் கொடுத்தாக்க 1 லாக் இல்லை 2 லாக்ஸ் கொடுத்தா 2 லாக்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை வர வச்சுப்போம். அடுத்து வந்து பேசிக் பர்ச்சேஸ் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து 1.05%, அடுத்து வந்து 4% எங்களுடைய மண்டி, சாரி எங்களுடைய ட்ரேடர்ஸ் கமிஷன். ஓகேங்களா? மண்டி கமிஷன் வந்து 1.05%, எங்கள் ட்ரேடர்ஸ் கமிஷன் வந்து 4%, அடுத்து வந்து லேபர் சார்ஜு, அப்புறம் லேபருடைய ஆட்டோ சார்ஜஸ் வரும். அதுக்கடுத்து வந்து எத்தனை பை ஏற்றிருக்குமோ அத்தனை பையோடைய கணக்கு. அதுக்கப்புறம் அந்த பை தைக்கிறதுக்கு நூல், 25 டன் வண்டினாக்கா 250 ரூபாய் நூல், அந்த தைக்கிற நூல். ஓகேங்களா? சப்போஸ் 30 டன் வண்டினாக்கா 300 ரூபாய் அந்த தைக்கிற நூலுடைய செலவு வரும். அதுக்கப்புறம் லோட்மேன் செலவு வரும். இதுதான் வரும். சம்டைம்ஸ் இந்த கமிஷன் சிஸ்டம் என்னன்னாக்கா நமக்கு எக்ஸாக்ட்லி 25 டன் நம்ம வாங்க முடியாது. 26 டன்னு இல்லை 26.5 டன் அப்படி வாங்கினா தான் நம்ம 25 டன் நம்ம வண்டி ரெடி பண்ண முடியும். எனக்கு கழிவு இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும். அதனால் வந்து அதோடைய கழிவெல்லாம் சப்போஸ் லெஃப்ட் ஓவர் இருந்தாக்கா அது என்னங்கிறது லெஃப்ட் ஓவருடைய காஸ்டிங் பண்ணிவிட்டு அதையும் அதில் வந்து உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவோம். அதை கழிச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் பேலன்ஸ் கொடுத்த பிறகு தான் வண்டி அங்கேருந்து கிளம்பும். ஓகேங்களா? இதுதான் கமிஷன் சிஸ்டமுடைய கான்செப்ட். ஸோ பேசிக்லி என்னன்னாக்கா நாங்கள் உங்களுடைய எம்ப்ளாயி மாதிரி வேலை செய்கிறோம் ஃபார் 4%. அவ்வளோதான் சிம்பிள். மற்ற எல்லா காஸ்டிங்கும் ஆஸ் பர் ஆக்சுவல்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கமிஷன் சிஸ்டமுடைய ஃபார்முலா. இதே நீங்கள் பில்டி சிஸ்டம் போனீங்கன்னாக்கா, சார் நான் இந்த மாதிரி எங்கள் நாசிக்கெல்லாம் வரத்துக்கு முடியாது, எனக்கு டைம் இல்லை, என் கடையை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, நான் எங்கே வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து பில்டி சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் ரேட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 45-55% எனக்கு வந்து ஒரு 10 டன் வேணும், மீதி 55-65 அபவ் வந்து எனக்கு 15 டன் வேணும், டோட்டலாக 25 டன் வேணும், இதுக்கு எவ்வளோ ரேட் சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ரேட் சொல்கிறீங்க, எனக்கு ரெட் மேஷ் பேக்கில் பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாக்கா நாங்கள் ஃப்ளாட் ரேட்டாக ஃபிக்ஸட் ரேட்டாக ஒன்று கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதுதான் சரிங்க ரேட் அப்படின்ட்டு இந்த சைஸுக்கு. சரிங்களா? நீங்கள் கேட்குற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் 5 ரூபாய் வாங்குறோமோ இல்லை 15 ரூபாய் வாங்குறோமோ இல்லை 20 ரூபாய் வாங்குறோமோ அது எங்கள் பிரச்சனை, அது உங்களுடைய ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ரன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரேட் என்ன மாதிரி ஜம்ப் ஆனாலும் சரி, இல்லை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆனாலும் சரி, அதை நாங்கள் எங்களுடைய இதில் பார்த்துக்க போகிறோம். இதுதான் பில்டி சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு சிஸ்டமை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுனாக்கா கமிஷன் சிஸ்டம் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். மோர் தென் 90% எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கமிஷன் சிஸ்டம் மூலமாக தான் வேலை செஞ்சுருக்காங்க. அதில் எங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் லாபம் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் கஸ்டமருக்கு கெயின். ஆனால் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எந்த ஹெட்டேக்கும் கிடையாது. ஏன்னா கஸ்டமர் மின்னு கிட்டே இருந்து எல்லாம் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து ஏற்றிக்கிறாங்க, கிட்டேருந்து பார்த்து வாங்குறாங்க, கிட்டேருந்து லோட் பண்ணுறாங்க, லோட் பண்ண பிறகு அவங்க போகிறாங்க. அதனால எங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ராப்ளம் கிடையாது. நாளைக்கு அப்புறம் அங்கே வந்து வர இறங்கும் போது இதாச்சு சார் அதாச்சு சொன்னாக்கா அது நாங்கள் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. ஏன் அது முக்கியமான இந்த பாயிண்ட்டை சொல்கிறோன்னாக்கா நம்ம லோட் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 2-3 நாள் வந்து லாரியில் பயணிக்கம் வந்து வெங்காயம். அப்போ பயணிக்கும் போது டிரைவருடைய குறைபாடுனால அவர் சரியாக கவனிக்காதனால தார்பாய் போடாமல் இருக்கலாம், இல்லை ஃபுல்லாக தார்பாய் பேக் பண்ணி காற்று போகாமல் அது புழுங்குற மாதிரி வச்சுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ போகிற 1600 கிலோமீட்டரில் மழை வரலாம், காற்று அடிக்கலாம், எதுவும் நடக்கலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. இது பார்ட்டியை கிட்டேருந்து ஏற்றும் போது அவங்களும் டிரைவரும் டைரெக்டாக பேசிப்பாங்க, எங்களுக்கு எந்த விதமான டென்ஷன் கிடையாது, அது பாடி சுமூகமாக போயிட்டுருக்கு. அதனால் 90% அண்ட் அபவ் நாங்கள் பண்ணுறது வந்து கமிஷன் சிஸ்டம் தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு அதுதான் பெஸ்ட், கஸ்டமருக்கும் அதுதான் பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா அவங்க அவங்க கிட்டேருந்து பார்த்து வாங்கி போகிறாங்க, எங்களுக்கு எந்த தொல்லும் கிடையாது. பில்டி சிஸ்டம் எப்போனாக்கா ஒரு டைம் மினிமம் நீங்கள் வந்து கமிஷன் சிஸ்டம் மாதிரி நேரடியாக வந்து வாங்கிட்டு அது நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களால் வர முடியல சார் நாங்கள் உங்களுக்கு நம்புகிறோம் நீங்கள் காசு போடுற அக்கௌண்ட்டில் நீங்கள் அனுப்பிச்சி விடுனாக்கா நாங்கள் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த காசு போடுற அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது அதில் அந்த பேமெண்ட் சிஸ்டம் பற்றியும் நான் இதில் தருணத்தை சொல்லியாகணும். அட்வான்ஸ் போடாமல் மினிமம் 1 லாக் போடாமல் நாங்கள் எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுறதே கிடையாது. 1 லாக் மினிமம் கம்பல்சரி அட்வான்ஸ் போட்டு ஆகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பில்லு ஃபைனல் பில் டோட்டலாக எவ்வளோ லோட் பண்ணியிருக்கோமோ அது கணக்கு போட்டு இந்த கமிஷன் சிஸ்டம்னால் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பை எத்தனை லேபர் எல்லாம் கணக்கு போட்டு பில் போட்ட பிறகு ஃபைனலாக பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்த பிறகு தான் நாங்கள் வண்டியை இங்கேருந்து கிளம்புறதுக்கு அலோவ் பண்ணுவோம். இல்லைனாக்கா அலோவ் பண்ணுறது கிடையாது.
சார் இந்த மாதிரி நாங்கள் காலையில் குத்துறோம் சார், இப்போ லேட் ஆகிடுச்சு சார், இப்போ பேங்க்கில் சார், இப்போ ஜிபே வேலை செய்யலை சார், சர்வர் டவுன் சார், இந்த மாதிரிலாம் சொன்னால் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஏற்கனவே நாங்கள் பட்டது போதும், நிறைய பாடம் கற்றுக்கிட்டோம் நான் ஆளுங்களை நம்பி, ஓகேங்களா? ஸோ இனியும் அது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் ஃபுல் பேமெண்ட் பண்ணால் தான் வண்டி கிளம்பும். உங்களுக்கு அந்த அர்ஜென்சி இருந்தாக்கா நீங்கள் ஒரு குத்து மதிப்பாக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டுருங்க நம்ம அக்கௌண்ட்டில், எல்லாம் பில்லை போட்டு மீதி காசு இருந்தாக்கா டிரைவருக்கு அதை அட்வான்ஸாக ட்ரீட் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லை தேவையில்லைனாக்கா டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் வந்து மாற்றி கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் முக்கியம், ஃபுல் ஃபைனல் பேமெண்ட்டும் முக்கியம். அது இல்லாமல் வந்து வண்டி கிளம்பாது, அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எங்களை ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க அர்ஜென்ட் சார், எங்களுக்கு இந்த பிரச்சனை சார், அந்த பிரச்சனை சார் ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க. இனிமேல் அது மாதிரி நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, ஓகேங்களா? ஸோ இதுதான் சார் இந்த ரெண்டு கான்செப்ட், கமிஷன் சிஸ்டமும் பில்டி சிஸ்டமும், முக்கியமாக பேமெண்ட் கான்செப்டும் சொல்லியாச்சு. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தாக்கா ஓகே, வெல் மோஸ்ட் வெல்கம் டு டூ பிஸ்னஸ் வித் அஸ். புரியலனாக்கா ஏதோ ஃபோன் ஏதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் காஸ்டிங் பார்த்துட்டோம், நம்ம எக்ஸ் நாசிக் வேர் ஹவுஸ் வரைக்கும் காஸ்டிங் பார்த்துட்டோம், ஓகேங்களா? ஸோ இனி வந்து என்னென்னாக்கா உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ சார் சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக அதாவது மேபி மோஸ்ட்லி நம்ம வந்து தமிழ்நாடு கஸ்டமர் தான் இப்போ நம்ம டார்கெட் பண்ணுறோம். அதனால தான் தமிழில் போட்டிருக்கோம் வீடியோவெல்லாம். டிசம்பர்லேருந்து, போன டிசம்பர்லேருந்து நல்ல வரவேற்பு இருக்குது, நன்றி அதுக்கு. ஸோ தமிழ்நாடுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4 ரூபாய் அவங்க டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், சரிங்களா? இந்த 4 ரூபாங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஒரு இடத்துல வந்து 3.70 ஆகலாம், ஒரு இடத்துல வந்து 4.25 ஆகலாம். இதெல்லாம் டிபெண்டிங் ஆன் கிலோமீட்டர், டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஷன், எந்த இடத்துல நீங்கள் இறக்க போகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, ஓகேங்க? ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் பார்த்திங்கனாக்கா அன்னன்னைக்கு கொஞ்சம் மாறும், ஏறும் இறங்கும். வண்டிகள் எவ்வளோ இருக்குது அங்கே நாசிக்கில் அதை பொறுத்து. சப்போஸ் வண்டிகள் நிறைய இருந்தது வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்களே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் வண்டி இருக்குது, ஏதாவது சவாரி இருக்கா, ஏதாவது லோடு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் வண்டி ஷார்ட்டேஜ் இருந்துச்சுனாக்கா ரேட்டும் ஏறிடும். நெக்ஸ்ட் நம்ம 10 வாட்டி ஃபோன் பண்ணால் கூட ஏஜென்ட் வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சொல்கிறேன் சார், சொல்கிறேன் சார்னு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இதோ சொல்கிறேன், இதை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மறுபடியும் வந்து நம்ம நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கோம் ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஆவரேஜாக வண்டியோட காஸ்டிங் வந்து கிட்டத்தட்ட 4 ரூபான்னு வச்சுக்கோங்க. முன்ன பின்ன ஒரு 10-20 பைசா வரப்போகுது டிஃப்ரென்ஸ், டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன், டிபெண்டிங் ஆன் த டிஸ்டன்ஸ், எந்த இடத்துக்கு நம்ம எடுத்து போகிறோம் அப்படிங்கிறது, ஓகே? ஸோ இதுதான் வந்து வண்டியோடைய காஸ்டிங். ரெண்டாவது, மோஸ்ட்லி வண்டி டிரைவர் இல்லை அந்த வண்டியோட ஓனர் வந்து ஒரு அட்வான்ஸ் கேட்பாங்க, ஒரு 15,000 இல்லை 20,000 அட்வான்ஸ் கேட்பாங்க. அது கொடுக்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும், ஓகேங்களா? அடுத்து 3வது பாயிண்ட் வந்து இறக்கும்போது நீங்கள் கம்பல்சரி முதல்ல பேமெண்ட்டு கொடுத்துட்டு தான் நீங்கள் சரக்கை இறக்கணும். தவிர இறக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறேன், இது போயிட்டு வாப்பா நாளைக்கு கொடுக்குறேன், நான் செக் போட்டு கொடுக்குறேன் அதெல்லாம் சொன்னாக்கா எங்கள் கம்பெனிக்கு செட் ஆகாது, ஓகே? ஏன்னாக்கா நீங்கள் அங்கே இறக்குற இடத்துல காசு கொடுக்காடி கூட அங்கே எங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. யார்? இந்த லாரி புக்கிங் ஏஜென்ட்டு. எங்களுக்கு இருக்குது 2-3 புக்கிங் ஏஜென்ட் தான் அங்கே இருக்காங்க. அங்கே வந்து இதேமாரி ஏதாவது பேமெண்ட் இஷ்யூனால பிளாக் ஆயிடுச்சுனாக்கா நெக்ஸ்ட் எங்களுக்கு வண்டி கிடைக்காது, மற்ற கஸ்டமருக்கு அது பாதிப்பு உண்டாக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதுமாதிரி நடந்திருக்கு. ஒரு பார்ட்டி வந்து மறுநாள் செக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு 2 நாள் ஆக்கிட்டாரு. மறுநாள் வந்து இன்னொரு பார்ட்டிக்கு ஒரு லோடு ஏற்றி அனுப்பிச்சோம், அந்த லோடை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பாக்கியம் முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை அனுப்புவோன்ட்டு. இது டோட்டலி அன்ரிலேட்டட் பார்ட்டிஸ், ஓகேங்களா? எனக்கும் அந்த ஃபஸ்ட் வண்டிக்குமே சம்மந்தம் கிடையாது, எனக்கும் அந்த 2வது வண்டிக்குமே சம்மந்தம் கிடையாது. ஒவ்வொரு வேறு வேறு பார்ட்டி. ஆனால் வந்து அவங்க அதேமாரி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு இதுமாரி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஃபஸ்ட்டு கஸ்டமர் கரெக்டாக பேமெண்ட் கொடுக்காதனால, இது கரெக்டாக கொடுத்துருந்தாக்கா செகண்ட் கஸ்டமருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. அவர் பாவம் சிவனே, அவர் படி அவர் வண்டி எடுத்து அவர் அனுப்பிச்சிருக்காரு, கடைசியில் அவர் வண்டியை வந்து மண்மாடலேன்னு படிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இதனால் வந்து லாரி ஏஜென்ட்ஸ்க்கும் நாங்கள் ரொம்ப கிளியராக சொல்லிட்டோம், சார் இதுமாரி பேமெண்ட் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் பேமெண்ட்டை வாங்கிட்டு இறக்குங்க. அப்படி உங்களால் பேமெண்ட் வாங்க முடியலனாக்கா இறக்காதீங்க. அப்படியே இறக்கிட்டு பிறகு நீங்கள் வந்து பேமெண்ட் வாங்காட்டி அது எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு நாங்கள் கிளியர் கட்டாக சொல்லிட்டோம். அதேமாரி கஸ்டமர் ஆகிய உங்களுக்கும் மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்த பிறகு தான் அங்கே இறக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. எங்கள் மூலியமாக நீங்கள் புக் பண்ணிங்கனாக்கா, நீங்களே சொந்தமாக லாரியை புக் பண்ணினாக்கா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்கள் சப்போஸ் உங்களுக்கு புக் பண்ணி அனுப்பிச்சோம் லாரின்னாக்கா பேமெண்ட்டு தயவுசெய்து முதல்ல கொடுத்துருங்க. அப்பான் ரீச்சிங் யார் பிளேஸ், உங்கள் இடத்த வந்து சேர்ந்த உடனே அந்த பேமெண்ட்டை கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு தான் நீங்கள் அதை சரக்கை இறக்கணும், அன்லோட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேங்களா? நீங்கள் அது பண்ண தவறுனாக்கா டிரைவருக்கு எங்களுக்கு வாக்குவாதம் வரும், அப்புறம் ஏஜென்ட்டுக்கு எங்களுக்கு வாக்குவாதம் வரும், எங்கள் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும், அப்புறம் எங்கள் ரெகுலர் பிஸ்னஸ் வந்து கெடும் ஆக்சுவலாக. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நான் சொன்ன அந்த கமிஷன் சிஸ்டம், பில்டி சிஸ்டம்,
பேமெண்ட் சிஸ்டம், அப்புறம் லாரி டிரான்ஸ்போர்ட் உண்டான வாடகை, அதோடைய பேமெண்ட் சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் நன்றி. புரியாட்டி ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்தாங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க. என்னுடைய நம்பர் இங்கே கீழே ஃப்ளாஷ் ஆகிட்ருக்கு, மறுபடியும் நான் சொல்கிறேன், 9884 7262. இது உங்களுடைய குட்லக் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.